உரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். கிரிக்கெட் தான் இலங்கையில கொஞ்சம் ஓய்ந்து போய் கிடக்கிறது, மீண்டும் ஆரம்பிக்கும் என்று சொல்லி நாங்க பிரீமியர் லீக் பார்த்தால் இப்போதைக்கு ஆரம்பிப்பதாக இல்லை, மறுபடி பிட் போட்டிருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமானது. இந்த வேளையில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொடரின் இரண்டாவது போட்டியும் இன்றைய நாளில் ஆரம்பிக்க போகிறது. ரசிகர்கள் இல்லாமல் முதல் டெஸ்ட் போட்டியை நாங்கள் பார்த்த வேளையில் பெரிய சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்திருக்கும் பல பேருக்கு, ஆனால் போட்டியை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளும் மிக கடுமையாக மோதிக்கொண்டார்கள். மிக விறுவிறுப்பான ஒரு போட்டியாக அந்த போட்டி அமைந்து இந்த COVID-19 ஓய்வுக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரு விருந்தாக அமைந்திருந்தது. இரண்டாவது போட்டி பென் ஸ்டோக்ஸ் ஜேசன் ஹோல்ட் மோதலுக்கு பிறகு இப்பொழுது மீண்டும் அணிக்குள்ளே ஜோ ரூட் வரப்போகிறார். ஜோ டெல்லிக்கு அநேகமாக இது பெரிய விடையாக அமைய போகிறது என்று சொல்லி கருதப்படுகிறது. அவர் இப்போது அணியை விட்டு வெளியே போனால் மறுபடி வர முடியாது, காரணம் இல்லை அவர்கள் அணியில் வந்து தங்களது இடங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். டாம் சிப்லே, ஜாக் க்ரோலி மற்றும் ஒலி போப் ஆகியோர் அணியில் நிரந்தர இடத்தை பிடித்து விட்டார்கள். ஜாஸ் பட்லரின் இடமே தடுமாறிக் கொண்டிருக்கிறது. எனவே ஜோ ரூட் இன்றைய தினம் நான்காம் இலக்கத்துக்கு வர வெளியேறப் போகின்ற ஜோ டெல்லி 34 வயது, அவர் மறுபடி இங்கிலாந்து அணிக்குள் வர வாய்ப்பு இப்போது இருப்பதாக தென்படவில்லை. இன்னொரு பக்கம் இன்றைய நாளில் இங்கிலாந்து இன்னும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நிகழ்த்தும். மார்க் வுட்க்கு பதிலாக ஸ்டுவர்ட் ப்ரோட் அணிக்குள்ளே வரப்போவது உறுதியாக இருக்கிறது. அதேவேளை அவர்கள் ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு ஓய்வு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். எனவே ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு பதிலாக அவருக்கு விட்டுவிட்டுத்தான் அவர்களுக்கான போட்டியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. தொடர்ச்சியாக ஒரு தொடரின் அத்தனை போட்டிகளையும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் விளையாடுவதாக இல்லை என்பதை அண்மை காலமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவரை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முக்கியமான போட்டிகளுக்கு தேவைப்படும் போது, எனவே இவருக்கு பதிலாக அணிக்குள்ளே வரப்போவது கிறிஸ் வோக்ஸா, சாம் கரானா, ஒலி ராபின்சனா என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. பயிற்றுவிப்பாளரும் ஒரு முன்னாள் வேக பந்து வீச்சாளர், குறிப்பாக இங்கிலாந்துக்கு கிடைத்த அதிவேக பந்து வீச்சாளர்கள் ஒருவராக விளங்கிய கிறிஸ் சில்வர்வுட் என்ற காரணத்தால் அவர் தன்னுடைய வேக பந்து வீச்சாளர்களை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி அடிக்கடி யோசித்து தான் தன்னுடைய வீரர்களை பயன்படுத்துவதாக இங்கிலாந்து ஊடகங்கள் கருதுகின்றன. எனவே எவ்வாறான மாற்றம் என்று ஆடுகளத்துக்கு ஏற்றது போல இருக்கும் என்ற கேள்வி எழுகின்றது. மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரையில் சுழல் பந்து வீச்சாளர் ஒருவரை அணிக்குள் கொண்டு வராவதாக இல்லை, அதாவது ரக்கீம் கோன்வோல். ஆனால் ஆடுகளத்தின் தன்மை சிறுவடைகள் ரக்கீம் கோன்வோலை கொண்டு வர ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கருதுகின்றார்கள். இன்றைய நாளில் போட்டி ஆரம்பிப்பது மான்செஸ்டரில். மான்செஸ்டரின் தற்போதைய காலநிலையின் தன்மைக்கேற்ப சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு தன்மையும் நிலவலாம் என்று சொல்லி கருதப்பட்டால் உள்ளே ரக்கீம் கோன்வோல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவருக்கு பதிலாக யாரை வெளியே போடுவார்கள் என்ற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. மேற்கிந்திய தீவுகளின் துடுப்பாட்டம் அண்மை காலமாக தடுமாறிக் கொண்டிருக்கின்றது, குறிப்பாக மேல் வரிசை துடுப்பாட்டம். ஷாய் ஹோப்பர் நம்பிக்கை கொடுக்கும் ஒருவர், ராஸ்டன் சேஸ், ஜெரமின் பிளாக்வுட், ஷேன் டவுரிச் இவர்கள் நம்பிக்கை கொடுக்கின்ற மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர்களாக இருந்தாலும் ஷமா புரூக்ஸ், ஜோன் கேம்பல், பிராக்வைட் ஆகியோரது துடுப்பாட்டங்களின் பற்றிய கேள்விக்கு பதில் இன்றைய தினம் ஆரம்பிக்கின்ற டெஸ்ட் போட்டி மூலமாக கிடைக்கும் என்று சொல்லி கருதப்படுகின்றது. இன்னொரு பக்கம் மேற்கிந்திய தீவுகள் அண்மை காலமாக சாதனை படைத்து வரும் ஒரு அணியாக இருக்கிறது, குறிப்பாக இங்கிலாந்துக்கு எதிராக. இந்த மான்செஸ்டர் மைதானமும் இங்கிலாந்துக்கு அவ்வளவு ராசியான மைதானமா என்று கேட்டால் மிக மிக ராசியான மைதானம். கடைசி 12 டெஸ்ட் போட்டிகளில் அவர்கள் 9-1 என்று சொல்லி வெற்றியை தம்வசம் வைத்திருக்கிறார்கள். இறுதியாக தோற்றது அவர்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக, அதுவும் இடம்பெற்றது கடந்த பருவகாலத்தில் என்பது. எனவே அவர்கள் இதை மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இம்முறை தொடர்ச்சியாக இருக்கும். அந்த தோல்வியை தவிர்த்துக் கொண்டு 10th வெற்றியை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது. மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஆம்ப்ரோஸ் வால்ஷ் ஆகியோர் சென்ற பிறகு மிக நீண்ட காலமாக அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் இருக்கவில்லை என்ற குறையாண்மை காலமாக ஷனன் கேப்ரியல், ஜேசன் ஹோல்ட் மற்றும் கேமர் ரூச் ஆகியோர் நீக்கி வருகின்ற வேளையில் கேமர் ரூச்சுக்கு கெட்லி ஆம்ப்ரோஸுக்கு பிறகு 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதலாவது மேற்கிந்திய தீவுகளின் வேகப்பந்து வீச்சாளர் என்ற பெயரை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கு இன்னும் 7 விக்கெட்டுகள் இருக்கின்றன. இன்றைய நாளில் போட்டி பிற்பகல் 3:30 ஆரம்பிக்கப் போகிறது. ககிசோ ரபாடா மற்றும் கிறிஸ் மோரிஸ் இந்த இரண்டு பேரும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் இடம்பெறப் போகின்ற புதிய தொடரான 3TC தொடர் செஞ்சுரி எண்ணில் ஆரம்பிக்கப் போகிறது. இந்த இரண்டு பேரும் விலகி இருக்கின்றார்கள், நாளை மறுதினம் ஆரம்பிக்கப் போகிறது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. ககிசோ ரபாடாவுக்கும் சிசாண்டா மகாலாவுக்கும் அவர்களது உறவினர்கள் மரணத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் அவர்கள் இதில் பங்கு பெற்ற முடியாமல் போயிருக்கிறது. அதேவேளையில் கிறிஸ் மோரிஸை பொறுத்தவரையில் அவர் ஏன் விலகி கொள்கிறார் என்று எந்த ஒரு காரணமும் இங்கே குறிப்பிடப்படவில்லை என்பது முக்கியமானதாக இருக்கிறது. இதேவேளையில் இந்த 3 பேருக்கு பதிலாக பிரதிகிட்டு வீரர்களாக மக்காய் ஆண்டனியின் புதல்வர் தண்டா ஆண்டனி, இவர் ஒரு வேகப்பந்து வீச்சாளர். இவரை தவிர ஜோன் ஃபோர்ச்சூன் மற்றும் ஜெரால் கோட்ஸி ஆகிய புதுமுகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுகிறார்கள் என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கிறது. அதேவேளையில் ஹென்ரிச் கிளாசன் அண்மை காலமாக தென்னாப்பிரிக்காவின் முக்கியமான இடம் பிடித்து வரும் வீரர் ககிசோ ரபாடா தலைமை தாங்கக்கூடிய கிங் ஃபிஷர்ஸ் அணிக்கு தலைமை தாங்க போகின்றார் என்பது முக்கியமானது. 8 வீரர்கள் தான் ஒரு அணியிலே பங்கு பெற்றுவார்கள். ஏபி
வில்லியர்சன், குவிண்டன் டி கொக்கும் ஏனைய வீரர்களாக விளையாடப் போகின்றார்கள். ஜூன் மாதம் 27 இந்த போட்டி இடம்பெறவிருந்தது. இருந்தாலும் காலங்கள் தள்ளி போட போட COVID-19 அரசாங்கம் லாக்டவுன் விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி இருந்த காரணமாக கிரிக்கெட் தென்னாப்பிரிக்கா நிறுவனத்தால் இந்த போட்டிகளை அப்போது நடத்த முடியாமல் போனது. எனவேதான் நாளைய மறுதினம் இது இடம்பெறப் போகிறது என்ற தகவல் இங்கே வழியாகி இருக்கின்றது. இனி நாங்கள் கால்பந்தாட செய்திகளுக்கு சொன்னால், நேற்றைய தினம் இங்கிலீஷ் பிரீமியர் லீகின் 4 போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. பேர்ன்லி 1-1 வூல்ஹாம்டன் அணியை சமப்படுத்திக் கொண்டது. அதை வெளியில் மான்செஸ்டர் சிட்டி 2-1 போர்ன்மவுத் அணியை நேற்றைய நாளில் வீழ்த்தியிருந்தது. மிக விறுவிறுப்பான போட்டியாக அந்த போட்டி அமைந்திருக்கு. டாட்டனம் ஹாட்ஸ்பர் அணி செயின்ட் ஜேம்ஸ் பார்க்கில் வைத்து 3-1 நியூ காசில் யுனைடெட் வீழ்த்தியிருக்கிறது. அதிகாலை வேளையிலே நடைபெற்ற போட்டி ஒன்று லிவர்பூலின் மிகப்பெரிய சாதனை கனவுகளுக்கு தடால் அடியாக அதிரடி கொடுத்திருக்கிறது. ஆர்சனல் 2-1 லிவர்பூலை வீழ்த்தியது. இதனால் இப்பொழுது லிவர்பூல் 100 புள்ளிகளை முறை எட்டிப்பிடிக்க முடியாமல் போயிருக்கிறது. அவர்கள் சாதனை படைக்க இருந்தார்கள். மான்செஸ்டர் சிட்டியின் சாதனையை இம்முறை நிகழ்த்தி காட்டுவதாக முறித்து காட்டுவதாக இருந்தார்கள். இங்கிலீஷ் பிரீமியர் லீகின் புள்ளிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அணியாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் இப்பொழுது அவர்களால் அது முடியாமல் போயிருக்கிறது. 36 போட்டிகளில் இப்பொழுது 93 புள்ளிகள் தான். அவர்களுக்கு மான்செஸ்டர் சிட்டிக்கும் இடையில் 18 புள்ளிகள் தான் வித்தியாசம். எனவே எந்த ஒரு சாதனையும் முறியடிக்க முடியாமல் போக போகிறது. நேற்றைய நாளின் தோல்வி அடுத்து இதேவேளையில் லா லீகா போட்டிகளில் இந்த நாளில் இடம்பெறுகின்ற போட்டியாக ஐபார் மற்றும் ரியல் வலடோயில் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறப் போகிறது என்பது முக்கியமானது. அதேவேளையில் டென்னிஸ் போட்டிகளை பொறுத்தவரையில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான போட்டி ஒன்று. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு பிரபலமான வீரர்களாக டாமினிக் தீ மற்றும் பெரட்டினி ஆகியோர் மோதிக்கொண்ட போட்டியில் பெரட்டினி மிக விறுவிறுப்பான போட்டி தன்மையை கொடுத்தாலும் டாமினிக் தீம் இந்த போட்டியில் வெற்றி கட்டியிருக்கின்றனர். இந்த தொடர் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது பெல்ஜியத்தில் என்பதை இங்கே கவனிக்கக்கூடியது. மேலும் விவரங்கள் 8 மணிக்கு வெற்றி நடைபோடு விளையாட்டு செய்திகளில் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.